இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்தியா வந்துட்டு முன்னேறி வர்றது தான் வந்து ஃபுல்லாகவே காட்டியிருந்தாங்க. ஏன்னா ட்ரெயினிங்கில் வந்துட்டு ஃபுல்லாகவே அவங்க முதலிடத்தில் வர மாதிரியும் மற்றபடி அவங்க மற்றவங்கள விட வந்து இவங்க முன்னேறிட்டே வர மாதிரியும் தான் காமிச்சிட்ருந்தாங்க. இப்போ கூட காட்டுக்குள்ளே வந்துட்டு அடுத்த கேம்புக்குள்ளே போகிறதுக்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட்டாகவும் வந்திருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களோட கேம்பஸ் வேலை செய்யலனா கூட இதோட அடுத்த ஸ்டெப்பாக வந்துட்டு காட்டுக்குள்ளே இருக்க தீவிரவாதிங்க கௌரி மேடமை வந்துட்டு கடத்துறதுக்கு ட்ரை பண்ணுறதும் அதை வந்துட்டு நம்ம சந்தியா வந்து தடுக்கிறதும் அவங்கள வந்து இவங்க வந்து ஜெயிச்சு கௌரி மேடத்தை வந்து வெளியில் கொண்டு வர்றது எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்க உயிரை பணையை வச்சு கூட கௌரி மேடமை வந்துட்டு அவங்கள சப்போர்ட்டோட வந்துட்டு வெளியில் கொண்டு வர்றது. அப்புறம் இந்த பக்கம் செந்தில் சரவணனுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து இந்த மாதிரி ஓட்டு வாங்குறது கேம்பெயின் நடத்துறது அது தவிர அவங்க ரெண்டு அண்ணன் தம்பி சண்டையே வந்துட்டு பெருசாக உருவாக்கி வந்து நிற்க போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சிவகாமி அம்மா என்னதான் ரத்த கண்ணீர் விட்டாலும் வேறு வழி இல்லை, இதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும். ரெண்டு பேரில் யார் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களாக இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லி போராட போகிறாங்க. ஆனால் செந்திலுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை, ஃபுல்லாகவே விரோதியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு சரவணனை. இதுக்கடையில் நம்ம ஜெஸ்ஸியோட கடையில் காணாமல் போன நகையை வேற வந்துட்டு போலீஸ் வந்து தேடுறது, எங்கே இருக்குது யாரும் அடகம் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறது அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் விசாரணை போயிட்டுருக்குது. அப்புறம் வந்துட்டு நம்ம சந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டோடு அவங்களும் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணி முடிஞ்ச அளவு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துட்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் தான் அடுத்த வாரம் எபிசோட்ஸுடைய ஹைலைட்டாக இருக்க போகிறது. நீங்கள் அடுத்த வாரம் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.